தலைசிறந்த தமிழ் விஞ்ஞான நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அசிடிட்டி பல பேருக்கு வரக்கூடிய அன்றாட பிரச்சனையா இருக்கு. அது ரொம்ப குயிக்கா அதுக்கு ஒரு தீர்வு ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன். அசிடிட்டது வந்துமா உங்களுக்கு வந்து உங்களுக்கு அதாவது இறைப்பை ஸ்டமக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து எப்போவுமே உங்களுக்கு வந்து அசிடிக் கண்டிஷனில் தான் இருக்கும். ஒரு ஒரு பர்டிகுலர் லெவல் அசிடிக் கண்டிஷனில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைப்பை என்பது அமிலத்தன்மை வாய்ந்த ஒன்று. ஏனென்றால் நம் உணவின் வழியாக உள்ளே வரும் நுண்கிருமிகளை இந்த அமிலத்தன்மையான சுற்றுச்சூழல் அழித்துவிடும். அதற்காக படைக்கப்பட்டது. அது அளவுக்கு அதிகமாக போகும் பொழுது நம்ம இந்த நெஞ்செரிச்சல், அசிடிட்டி, ஹார்ட் பர்ன்லாம் சொல்கிறீங்க இல்லையா, அதில் நம்ம அவதிப்படுறோம். அது ஏன் அளவுக்கு அதிகமாக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட்றது, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி எதனா ஒன்று சாப்பிட்றது, ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது ஒரு டீ காஃபி குடிக்கிறது, நீங்கள் சும்மா நீங்கள் அரை மணி நேரத்துக்கு ஒரு காஃபி குடிச்சுனே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அசிடிட்டி வந்துடும். உணவு என்பது வந்து இடைவெளி வேணும். ஒரு உணவு வந்து நீங்கள் காலை உணவு சாப்பிட்ட பிறகு அது முழுசாக ஜீரணம் அடைந்து அது வயிறு வந்து தன்னை சுத்தப்படுத்திக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்கு நம்ம கேப்பே கொடுக்கறது இல்லை. இது வந்து ஒரு முக்கியமான காரணம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த லிவரில் வந்து ஜாஸ்தி ஆசிட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்போதும் உங்களுக்கு வந்து அந்த அமிலத்தன்மை ரொம்ப ஜாஸ்தியாகி இந்த அசிடிட்டி வந்துடும். அசிடிட்டியை தீர்ப்பதற்கு வழி வந்து என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய டிசிப்ளின்டு வே ஆஃப் ஃபுட் இன்டேக் இருக்கணும். அதாவது ஒரு நல்ல இடைவெளி இருக்கணும் உணவுக்கும் உணவுக்கும். காலையில் 8 மணிக்கு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா 8 மணிக்கு சாப்பிட்ணும். ஒரு நாளைக்கு 8 மணிக்கு, ஒரு நாளைக்கு 10 மணிக்கு, ஒரு நாளைக்கு 11 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா அசிடிட்டி வந்துடும். அது மாதிரி உங்கள் அந்த உணவை எடுத்துக்கொள்ளும் நேரம் எப்பொழுதுமே சீராக இருக்க வேண்டும். இது முக்கிய காரணம். ரெண்டாவது வந்து உங்களுக்கு அசிடிட்டின்னு ஒன்று வந்துருச்சு, அந்த நெஞ்செரிச்சல் வந்துருச்சு, அந்த டிஸ்கம்ஃபர்ட் வந்துருச்சு அப்படின்னா, இப்போ எல்லாம் ஆன்டாசிட்ஸ் வாங்கி போட்டுக்கிறாங்க, அது வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற லாக்டோபாசிலஸை ரொம்ப அழிச்சிடுது, அது போடக்கூடாது. அதுக்கு பதில் நீங்கள் வந்து எளிமையாக அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னா, வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் ஃபுல் டே ஃபாஸ்டிங் இருந்துட்டிங்கன்னா அசிடிட்டி விட்டு வெளியில் வந்துடலாம். மூணாவது, நல்ல தேக பயிற்சி ஆரம்பித்து ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் பண்ணி அமிச்சிங்க பண்ணிங்கன்னா உங்கள் அசிடிட்டி காணாமல் போயிடும். இன்னொன்று வந்து அந்த கொத்தமல்லி, பச்சை கொத்தமல்லி, அதை வந்து அந்த காம்போட வேற நீக்கி ஒரு 10 இது எடுத்து நல்லா மென்று முழுங்கிட்டு நல்லா உள்ளே போட்டு முழுங்கக்கூடாது, அப்படி நல்லா அதை சூ பண்ணி மென்று நிறைய உமிழ்நீர் ஜென்ரேட் பண்ணி அதை நல்லா தண்ணி ஆக்கி அதுக்கப்புறம் முழுங்கணும். முழுங்கிட்டு ஒரு கிளாஸ் சுடுதண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அசிடிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். வணக்கம்.